வெல்கம் தமிழ் நம்ம இன்னைக்கு எல்லாத்தோட இஸ்லாமியர் வீட்லயும் ஈட் அன்னைக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா இருக்கும் இது பேரு சுத்திரியான் நாங்கள் சுத்ரியான் செஞ்சிருக்கிறோம் எப்படி செய்யலான் வாங்க வேடியோக்குள்ள போகலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அது வரையும் ஹீட் ஆன பிறகு நம்ம ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஒரு பேலீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பட்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்டு இது எல்லாம் பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு மெலிஸ் மெல்லிஸாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு இது வந்து வேகம் அப்படின்றதுனால மெலிஸ் மெலிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி கலர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணாடி நிற கலருக்கு இந்த மாதிரி வந்த பிறகு அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் பல்க்காக இருக்கிறதுனால ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரம் வந்துட்டு இதுக்கு நிறையா இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமான காரமாக ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நீங்கள் எதாவது உங்களுக்கு எந்த ரெசிபியாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுவோம் ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எர வச்சுருந்துருப்போம் அந்த எறாவை ஆட் பண்ணிக்கோங்க இது மீன் ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு வந்துட்டு எரோ ஆட் பண்ணிக்கோங்க எங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் ஒரு க்யூஎன்ஏ கொஷின்ஸ் ஆன்சராக போடலாம் நீங்கள் எதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரு நாலு சின்ன சின்ன தக்காளியை வந்துட்டு நாங்கள் அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கோம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால புளிப்பாக இருக்கிற தக்காளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி தக்காளியை நல்லா மசிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணி வைங்க இந்த மாதிரி கொதித்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளியை மசித்து விடுங்க மசித்தாதான் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் அதனால் மசித்து விடுங்க அண்டு இப்போ வந்துட்டு நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க காரம் இருந்தால் தான் ஈஸியாக இருந்துட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் இந்த இறாலுக்கு பதில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இறா தான் ரொம்ப டேஸ்ட்டு பட் ஆனால் மட்டன் வந்தால் மட்டனையும் வந்து கண்டிப்பாக செய்யுங்க அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு இதோட பச்சை வாசினா நல்லா போகட்டும் அதோடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தண்ணி விட்டுக்கு நல்லா வேக வைங்க இறாவில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எங்களுக்கே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியான தேங்காய் பால் தான் அப்படியே தேங்காவை வந்துட்டு அரைச்சி கூட பேஸ்ட் மாதிரி விற்றுலாம் இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு கொதிக்கிட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போது அங்கே கொதிக்கிற டைமில் நம்ம இங்கே வந்துட்டு சுத்திரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒன்றரை கப் அளவுக்கு வந்துட்டு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க இடித்து வறுத்த வறுத்து இடித்து அரிசி மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு தண்ணி இல்லாமல் மீடியமாக நல்லா கையை வந்துட்டு விட முடியாது அந்த மாதிரி அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வர அளவு தான் நம்ம வந்துட்டு தண்ணி சுட வச்சு வச்சுருக்கோம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் வந்துட்டு மாவு வந்துட்டு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு பெரிய பால் சைஸ் வந்து எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை வந்துட்டு கரைச்சி அப்புறம் ஊற்றுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு அதனால கொஞ்சம் ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு மாவு வந்துட்டு பெரட்டின பிறகு இதில் இருந்து வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டான சொத்திரியாக நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் ஒரு சின்ன பால் எடுத்து அதை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி வந்துட்டு வேகாதான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கோன் ஷேப் அடியில் வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா சுற்றுயான்ஸையும் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பீசஸையும் வந்து நம்ம பண்ணி எடுத்தாச்சு இதை வந்துட்டு இப்போது நம்ம அங்கே கொதிக்கிற குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இங்கே பாருங்க இது தான் தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஒவ்வொரு சுத்திரியான் பீசஸ்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு அந்த சுத்திரியான் பீசஸை ஒரே இடத்துலேயே வந்துட்டு போட்டுட்ருக்க தேவையில்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுங்க அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு செய்யுங்க எங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக ஒட்டவே கிடையாது நாங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் இது வந்துட்டு போட்ட பிறகு நம்ம வந்துட்டு கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு ஆஃப்டர் டென் மினிட்ஸ் கரெக்டாக வந்துட்டு நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரையும் இது வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து நல்லா வெந்தாச்சு இது வந்துட்டு வே நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரையும் நாங்கள் வந்துட்டு வேக வச்சிடும் இட்ஸ் மீன் பை டென் டென் மினிட்ஸ் வரையும் நம்ம வந்துட்டு வேக வச்சாச்சு இப்போ நம்ம இந்த மாவை வந்துட்டு கரைச்சி விட்டு நம்ம வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கொழம்பு நல்ல கெட்டி இல்லாமல் வரும் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கெட்டி கட்டி கட்டியாக இல்லாமல் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழம்புல வந்துட்டு விட்டுங்க நம்ம வந்துட்டு இது விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு பச்சாசனம் போகிற வரையும் வேக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால கரெக்டாக டுவெல் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரையும் நம்ம வந்துட்டு இதை வேக வச்சுட்டோம் பாருங்கள் அது விட்டு எவ்வளோ டிக்காக இருக்குது அப்படின்ட்டு டுவெல் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் இந்தோடு வேகிற டைமு இதை வந்துட்டு அப்படியே சுட சுட வந்துட்டு ஈ தனிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்ன வந்தது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா